விண்ணில் ஏவப்பட இருந்த சந்திராயன் 2 விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டது. சந்திராயன் 2 விண்ணில் ஏவப்படும் தேதி பிறகு அறிவிக்கப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலவில் ஆய்வு செய்ய சந்திராயன் 2 இன்று அதிகாலை 2:51 விண்ணில் ஏவப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான 20 மணி நேர கவுண்ட் டவுன் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:51 தொடங்கியது. இந்நிலையில் விண்கலம் ஏவப்படுவதற்கு 56:24 முன்பு கவுண்ட் டவுன் திடீரென நிறுத்தப்பட்டது. விண்கலம் ஏவும் லான்ச்பேட் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதால் இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், சந்திரயான் மறுபடியும் ஏவப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் இஸ்ரோ அறிவித்தது. சந்திரயான் 2 விண்கலம் தொடர்பான எந்த கருவிகளிலும் பழுது ஏற்படவில்லை. மாறாக அவற்றை சுமந்து செல்லும் PSLV Mark 3 ராக்கெட்டில்தான் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ராக்கெட்டில் நிரப்பப்பட்ட எரிபொருட்கள் அனைத்தும் உடனடியாக வெளியேற்றப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்பதால் அதற்கு சில வாரங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் இழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. இவை இஸ்ரோவுக்கு பின்னடைவு இல்லை என்றும், முன்னெச்சரிக்கையாக இஸ்ரோ சரியான முடிவை எடுத்திருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். DSLV பயணத்தின் போது ஒரு முறை திரவ எரிபொருள் கொள்கலன் இருந்து கசிவு ஏற்பட்டு அது பயணத்திற்கு தடையாக அமையும் என்பதால் உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த கசிவை கண்டுபிடித்து அதற்கான காரணங்களை போக்கி மீண்டும் ஒரு மாதத்திற்குள் நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக செய்தோம். அந்த வகையில் நம்முடைய இந்த பயணம் கூட உடனடியாக திருத்தக்கூடியதா என்பதை விஞ்ஞானிகள் கூடி அமர்ந்து அதனுடைய பிசுறு அல்லது தவறு அல்லது பிழை எங்கே இருக்கிறது என்பதை சரியாக கண்டறிந்த பின்னர் தான் அதை தீர்மானிப்பார்கள். அதற்கான கால அவகாசம் ஒருவேளை 1 மாதம் வரை கூட ஆகக்கூடும் என்றுதான் நான் கருதுகின்றேன். சந்திரயான் 2 விண்கலத்தை நிலவின் தென்பகுதியில் தரையிறக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இதுவரை நிலவை ஆராய்ச்சி செய்துள்ள அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் நிலவின் தென்பகுதிகளில் தங்கள் விண்கலங்களை தரையிறக்கியது இல்லை. இஸ்ரோவின் அந்த சாதனையும் தற்போது தாமதமாகியுள்ளது. கர்நாடகாவில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் சட்டப்பேரவையில் குமாரசாமி அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை வரும் வியாழக்கிழமை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏக்கள் 16 பேர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் தொடர்ந்து அரசியல் குழப்பம் நீடித்து வருகிறது. 2 நாள் விடுமுறைக்கு பின்னர் சட்டப்பேரவை இன்று கூட இருந்ததை ஒட்டி காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது. சபாநாயகர் ரமேஷ்குமாரை பாஜக, காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சிகளின் தலைவர்கள் தனித்தனியாக சந்தித்து பேசினர். இதையடுத்து சபாநாயகர் தலைமையில் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் குமாரசாமி, காங்கிரஸ் மூத்த தலைவர் சித்தராமையா, பாஜக தலைவர் எடியூரப்பா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டுவருவதாக குமாரசாமி மனுளித்தார். இதேபோல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான மனுவை எடியூரப்பா தாக்கல் செய்தார். அப்போது நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த அவகாசம் அளிக்குமாறு அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை வரும் வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த சித்தராமையா, நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். Discussion on vote of confidence will be taken on Thursday at 11 o'clock. That is the decision taken. What was BJP's stand? I also agreed. See, I am hopeful and confident that we will win the vote of confidence. இந்த நிலையில் சட்டப்பேரவை கூடிய போது நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தும் வரை எந்த விவாதத்தையும் நடத்தக்கூடாது என்று பாஜக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். இதனை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் சட்டப்பேரவை வியாழக்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைத்தார். இந்த நிலையில் பெரும்பான்மை இல்லாததால் குமாரசாமி அரசு கவிழும் என்று மாநில பாஜக தலைவர் எடியூரப்பா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 100% we got confidence because they don't have majority and he is going to resign on that. இதனிடையே ராஜினாமா கடிதம் குறித்து விரைந்து முடிவெடுக்குமாறு சபாநாயகருக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே 10 எம்எல்ஏக்கள் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் மேலும் 5 எம்எல்ஏக்கள் மனு தாக்கல் செய்தனர். இதுகுறித்து தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வில் மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோகத்தியை எடுத்துரைத்தார். அப்போது இந்த மனுக்களை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்தது. காவிரியின் குறுக்கே 3 தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பேரவையில் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் கே என் நேரு,
காவிரியின் குறுக்கே போதிய தடுப்பணைகள் கட்டப்படாததால் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதாக கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொள்ளிடத்திலும் முக்கம்பிலும் தடுப்பணை கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும், கரூர் நாமக்கல் இடையே காவிரி ஆற்றில் அணை கட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். கொள்ளிடம் ஆற்றின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் ஒரு புதிய நீர்வழகை 387.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு பணி துவங்கப்பட்டுள்ளது. புதிய நீர்வழகை கட்டுவதன் மூலம் 4 முக்கிய டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் 12,01,507 ஏக்கர் பாசன பரப்பு பயனடையும். இதனுடன் புள்ளம்பாடி, பெருவளை மற்றும் ஐயன் வாய்க்கால்கள் மூலமாக திருச்சிராப்பள்ளி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் உள்ள 56,953 ஏக்கர் பாசன பரப்பு பயனடையும். குடிமராமத்து பணி பற்றிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், 2019-20 ஆம் ஆண்டின் குடிமராமத்து பணிக்காக 1,829 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். நீர் மேலாண்மைக்காக தனி அமைப்பு உருவாக்கப்பட்டு அதனை கண்காணிக்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பாலாஜி நியமிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீர்நிலைகளை பராமரிக்க தவறியதாக பசுமை தீர்ப்பாயம் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருப்பதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது பற்றி சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீர்நிலை ஆக்கிரமிப்பு குறித்த கேள்விக்கு, சென்னையில் மட்டும் நீர்நிலைகளில் இதுவரை 14,400 ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஏரிகள் தூர்வாருவது பற்றி சம்பந்தப்பட்ட தொகுதி உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற துரைமுருகனின் கோரிக்கைக்கு பணிகள் குறித்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து பொதுப்பணித்துறையில் 2,131 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அதன்படி நெல்லை, சேலம், விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களில் புதிதாக நீர்த்தேக்கம், ஏரி மற்றும் கசிவுநீர் குட்டைகள் அமைக்கும் பணி 137 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தருமபுரி, சேலம் உட்பட 5 மாவட்டங்களில் வெள்ள உபரி நீரை திருப்பும் பணிகள் 632 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் என்றும், தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் செயற்கை முறையில் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் 67 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவித்தார். சென்னை தாம்பரம் அருகே பெட்ரோல் பங்கில் கஞ்சா போதை கும்பல் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் 3 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. மனதை பதைபதைக்க வைக்கும் தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன. தாம்பரம் அருகே ஆலப்பாக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு திடீரென கத்தி வீச்சரிவாளுடன் வந்த 10 பேர் கொண்ட கும்பலால் அந்த இடமே ரணகலமானது. கஞ்சா போதையில் இருந்த அந்த கும்பல் கண்ணில் பட்டவர்கள் மீதெல்லாம் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. என்ன நடந்தது? வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்து கேளம்பாக்கம் செல்லும் சாலையில் இரவு நேரத்தில் குற்றச்செயல்கள் அதிகளவில் நடந்து வருகின்றன. இந்த சாலையில் அமைந்துள்ள ஆலப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனை தொடர்பாக 2 கோஷ்டிகளுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. எதிர்கோஷ்டியைச் சேர்ந்த இளவரசன் என்ற இளைஞரை தேடிக்கொண்டிருந்த 10 பேர் கொண்ட கும்பல் அந்த பகுதி பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கொடுக்காததாக கூறப்படுகிறது. ஊழியர்கள் பணம் கேட்டபோது கஞ்சா போதையில் இருந்த கும்பல் ஆத்திரத்தில் 3 பேரை அரிவாளால் சரமாரியாக வெட்டியது. பீர்கன்காரனை காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரித்துவிட்டு திரும்பிய நிலையில் மீண்டும் வந்த அந்த கும்பல் ஊழியர்களை தாக்கியது. அதனை தட்டி கேட்ட வாடிக்கையாளர் ஒருவருக்கும் சரமாரியாக அடி விழுந்தது. கையில் கிடைத்த பொருட்களை எடுத்து அடித்ததால் அந்த வாடிக்கையாளர் செய்வதறியாமல் தவித்தார். இந்த தாக்குதலில் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் உள்பட 7 பேர் காயமடைந்தனர். வெட்டுக்காயம்பட்ட 3 பேரில் ஒருவர் ஆபத்தான நிலையில் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் தொடர்பான வீடியோ மற்றும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக விமர்சனத்திற்குள்ளான உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் தீர்ப்பு. சச்சின், பிராட்லி உள்ளிட்ட ஜாம்பவான்கள் மாற்றுக் கருத்து. விவரமாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. அஞ்சல் துறை தேர்வில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அளிக்கும் பதிலை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் அஞ்சல் துறை போட்டித் தேர்வில் தமிழ் புறக்கணிக்கப்பட்ட விவகாரம் குறித்து திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த விவகாரத்தில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் மத்திய அரசை கண்டித்து ஏன் தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் நாளை குரல் எழுப்ப உள்ளதாகவும் மத்திய அரசு கொடுக்கும் பதிலை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். ஆனால் கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி அங்கு கிடைக்கும் பதிலை பொறுத்து சட்டப்பேரவையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மத்தியிலே பிரச்சனை வருகின்ற பொழுது 37 நாடாளுமன்ற தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் என்ன சாதனை செய்கிறார் என்று கேள்வி எழுப்பினீர்கள். அதே கேள்வியை தான் நாங்களும் எழுப்புகின்றோம். நீங்கள் 37 பேர் வெற்றி பெற்று மக்கள் உங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். எதற்காக இப்படிப்பட்ட மத்தியில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பி அதை தீர்வு காண்பதற்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே அங்கே குரல் கொடுக்கின்ற பொழுது நீங்களும் குரல் கொடுங்கள், நாங்களும் குரல் கொடுக்கின்றோம். அப்பொழுது என்ன பதில் வருகிறது என்று தெரிந்து அதற்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய அவையிலே ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம் என்பதைத்தான் துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். என்ன வேறுபாடு இருக்குது? நாளை வரை நீங்கள் பொறுக்க மாட்டீங்களா? வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த பிரச்சனையை திமுக எழுப்புவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அந்த மன்றத்தில் என்ன நடக்கிறது நாம் பார்க்கக்கூடாது, நம்முடைய மன்றத்தில் என்ன நடக்கிறது என்று அதை பாராளுமன்றத்தில் அவர்கள் எதிரொலிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆனால் ஒன்று வச்சு இவங்க மத்திய சர்க்கார் இந்திய திணித்தாலும் ஒத்துக்குவாங்க, இந்திய வாயில திணிச்சாலும் ஒத்துக்குவாங்க. வெளிநடப்பை விமர்சித்த முதலமைச்சர், இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு இருப்பதை விட 100 மடங்கு அதிக உணர்வு தங்களுக்கு இருப்பதாக குறிப்பிட்டார். அவர்களுக்கு என்ன உணர்வு இருக்கின்றதோ அதை போல 100 மடங்கு உணர்வு எங்கள் பகுதியிலே இருக்கின்றது. நமக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற விதத்திலே நாடாளுமன்றத்திலே எங்களுடைய நாடாளுமன்ற குரல் எழுப்பார்கள், இரு வகையிலும் குரல் எழுப்புவார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இதற்கு ஒரு முடிவு எட்டுகின்ற வரை எங்களுடைய அரசு தொடர்ந்து போராடும் என்பதையும் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்தனர். அப்போது பேசிய துணை முதலமைச்சர், நாடாளுமன்றத்தில் இருமொழிக் கொள்கைக்காக தமிழக எம்பிக்கள் வாதாடுவார்களா என சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராமசாமியை பார்த்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ராமசாமி, தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நிச்சயம் வாதாடுவார்கள் என்று கூறிவிட்டு வெளிநடப்பு செய்தார். அஞ்சல் தேர்வுகளில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக திமுக எம்பிக்கள் குரல் எழுப்பினர். நேற்று நடைபெற்ற அஞ்சல் தேர்வு உண்மையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாநிலங்களவையில் அஞ்சல் தேர்வு விவகாரத்தை எழுப்பிய அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் நேற்று நடைபெற்ற அஞ்சல் துறை தேர்வை முழுமையாக ரத்து செய்துவிட்டு மாநில மொழிகளில் வினாத்தாள் தயாரித்து தேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். Rural students. Now, because the central government, the postal department has conducted the examination for the survey in the villages. Now, the questions are only in Hindi and English. Questions are not in Tamil.
தொடர்ந்து பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது அவசியமானது என்றும், இது கிராமப்புற மாணவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் குற்றம் சாட்டினார். Sir, earlier the practice was the examinations were conducted in Hindi, English and regional languages. But now it has been given that only Hindi and English would be conducted. So already existing practice has been withdrawn, sir. Sir, this is totally unwarranted, sir. When the issue, when the need is very much essential for giving importance to regional languages, sir, this has very big setback for the rural student. So I urge the government to revoke the order immediately and maintain status quo and to conduct the examinations in the regional languages also. மக்களவையில் பேசிய திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு, மத்திய அரசு மாநில நலன்களை புறக்கணிப்பதாகவும், இத்தகைய நடவடிக்கை அதிர்ச்சியும் வியப்பையும் ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார். Therefore, yesterday, the postal department has conducted the examination for the CND employees at Chennai, Madurai, Coimbatore and Trichy to select 986 candidates only in English and Hindi. Not in regional language. Regional aspirations have not been taken into account of this government. How can it be, sir? Sir, there is a government rule is there, government notification is there. In spite of it, this government has ignored the aspiration of item number 17. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து மத்திய அரசு தேர்வுகளையும் அங்கீகரிக்கப்பட்ட 22 மாநில மொழிகளில் எழுதலாம் என அரசாணை பிறப்பிக்கப்பட்டதையும் டி ஆர் பாலு சுட்டிக்காட்டினார். பீகார், அசாம், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தொடரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சலில் உணவக கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. சாலைகளில் வாகனங்கள் தண்ணீரில் நீந்திச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளில் இடுப்பளவுக்கான நீரில் வாகனங்கள் மூழ்கியபடி செல்கின்றன. பெரும்பாலான பகுதிகள் தண்ணீரில் மிதப்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடிச் செல்கின்றனர். பிரம்மபுத்திரா நதியின் இரு கரைகளையும் நிறைத்தபடி வெள்ளம் பெருகி ஓடுகிறது. மேலும் நீரின் அளவு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதால் உமானந்தா கோவிலுக்கு செல்லும் படகு போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் தொடர்ந்து பெய்யும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. வீடுகள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக முடங்கியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் தானே மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் சாலையில் தண்ணீர் பெருகி ஓடுகிறது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். பீகார் மாநிலத்தின் கமலா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதியில் உள்ள கிராமங்களில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இமாச்சல பிரதேசத்தில் மழை காரணமாக 3 உணவக கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. இதில் 13 பேர் ராணுவ வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலூரில் மருத்துவ தம்பதியினர் மழைநீர் சேமிப்பின் மூலம் கோடைக்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை திறம்பட சமாளித்து வருகின்றனர். அதுகுறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வேலூரை அடுத்த துத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி சத்யா தம்பதியினர் சிஎம்சி மருத்துவமனையில் மருத்துவர்களாக பணியாற்றி வருகின்றனர். கடந்த 5 முன்பு தங்களது வீட்டில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தொடங்கிய இந்த தம்பதியினர் 5 ரூபாய் செலவில் 60,000 லிட்டர் கொள்ளளவுடைய பெரிய அளவிலான தரைத்தள தொட்டி அமைத்து அதனுள் மழைநீரை சேகரிக்க தொடங்கினர். இதனால் ஆண்டு முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை இன்றி இருப்பதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் சுப்பிரமணி. இப்போ
வருஷம் வருஷம் நமக்கு அவ்வளோ மழை பெய்யறதில்லை, இருக்கிற தண்ணியை உபயோகப்படுத்திட்டு சரியாக இருக்குது எங்களுக்கு 60,000 லிட்டர் தொட்டி. அதுபோக அந்த 10,000 லிட்டர் தொட்டியிலிருந்து நாங்கள் வந்து எங்களோட கார்டன் செடிக்கெல்லாம் அந்த தண்ணி எடுத்துக்கிறோம். வீட்டில் உபயோகத்துக்கு வந்து இந்த கழிவறையை தவிர குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவ, குடிக்க, சமையல் செய்ய எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான். வருஷத்தில் 8 to 9 months வரைக்கும் ஜாக்கிரதையாக செலவு பண்ணால் தண்ணி வந்து எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. இதேபோன்று தங்களது குடியிருப்பு அமைந்துள்ள காலனியிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்தியதால் 40 குடும்பத்தினரின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்துள்ளனர். ரோட்டில் ஓடி வர தண்ணியெல்லாம் இறக்கி அந்த தொட்டியில் அது தேங்கி அந்த தொட்டிக்குள்ளே ஒரு 30 அடி ஆழத்துக்கு ஒரு ஸ்லாட்டட் பைப் போட்டிருக்கு, போர் போட்டு ஒரு ஸ்லாட்டட் பைப் போட்டிருக்கு. அந்த பைப் வழியாக தண்ணி இறங்கி அடியில் சேருது. இதை செஞ்சதுலேருந்து 5 வருஷமாக இந்த 40 வீடுகளுக்கும் தண்ணி பிரச்சனை இல்லாமல் ஒரே போர்வெல்லேருந்து தண்ணி எடுத்து சமாளிக்க முடியுது எங்களால். வீட்டிலேயே சோலார் சிஸ்டம் அமைத்திருப்பதால் மின் கட்டணத்தை மிச்சப்படுத்துவதுடன் மின்சார வாரியத்திற்கும் 150 யூனிட் வரை மின்சாரத்தை வழங்கி வருகின்றனர் மருத்துவ தம்பதியினர். சோலார் அப்போ நாங்கள் போட்டு 6 வருஷம் ஆச்சு. அப்போ முதல்ல பேட்டரியில் போட்டோம், அப்புறம் இபியில் வந்து கிரிட் வரும்போது நாங்கள் அப்புறம் இந்த கிரிட்டுக்கு ஏற்றுற மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம்னு போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கடந்த 10 மாதமாக வந்து எனக்கு நான் கரண்ட் பில்லே இல்லை. என்னை கேட்டிங்கன்னா இப்போ கூட இன்றைக்கி கூட 150 யூனிட் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து இபி கொடுத்துருக்கேன். என்னோடய கரண்ட் நீங்கள் கூட உபயோகிச்சுட்டு இருந்துருக்கலாம். மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை செயல்படுத்தி உள்ள இந்த தம்பதியினர் அனைவருக்கும் முன் உதாரணமாக திகழ்ந்து வருகின்றனர் என்றால் அது மிகையல்ல. News 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வேலூரில் இருந்து வெங்கடேசன். கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மக்காச்சோளத்தை வரியின்றி இறக்குமதி செய்ய அனுமதிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் இறைச்சி கோழி உற்பத்தியில் தமிழகம் 4வது இடத்திலும் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்திலும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். கோழிப்பண்ணைகளுக்கு முக்கிய தீவனமாக மக்காச்சோளம் விளங்குவதாகவும் இறைச்சி கோழிகளுக்கான தீவனத்தில் சுமார் 47% மக்காச்சோளம்தான் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூச்சி தாக்குதல் காரணமாக தமிழகத்தில் மட்டுமின்றி ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடக மாநிலங்களிலும் மக்காச்சோள உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதனால் மக்காச்சோள விலை உயர்ந்திருப்பதால் கோழிப்பண்ணையாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மக்காச்சோள விலையேற்றம் இறைச்சி கோழி முட்டை ஆகியவற்றிலும் எதிரொலிக்கும் என்பதால் வெளிநாடுகளிலிருந்து மக்காச்சோளத்தை வரியின்றி இறக்குமதி செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே பூச்சி தாக்கியதால் பாதிக்கப்பட்ட 17 மாவட்ட மக்காச்சோள விவசாயிகளுக்கு 186.25 கோடி ரூபாய் 4 வாரங்களில் இழப்பீடாக வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துபாயில் பணியாற்றிய 14 தமிழர்களை தீவிரவாத கும்பலுக்கு நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் NIA அதிகாரிகளை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். விசாரணையில் தெரியவந்த பகீர் பின்னணி என்ன? வகாதத்தியே இஸ்லாமிக் இந்த், வகாதத் இ இஸ்லாம், அன்சரல்லா என்ற அமைப்புகளின் பெயரில் துபாயில் நிதி திரட்டியதாக இவர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். இதுகுறித்து துபாய் போலீசார் மத்திய உளவுத்துறைக்கு கொடுத்த தகவலை அடுத்து டெல்லி திரும்பிய இவர்களை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். விசாரணையில் தெரியவந்தது என்ன? கைது செய்யப்பட்ட 14 பேர் ராமநாதபுரம், தேனி, மதுரை, பெரம்பலூர், தஞ்சை, நெல்லை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் அரபு நாடுகளில் அதிக அளவில் சம்பாதிக்கும் வேலையில் ஈடுபட்டு வந்தனர். தமிழகத்தில் வகாதத்தியே இஸ்லாம், அன்சரல்லா ஆகிய அமைப்புகளை தோற்றுவித்து இந்தியாவுக்கு எதிராக தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் என்பது இவர்களது குறிக்கோளாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் இவர்களை அரேபிய நாடுகள் டெல்லிக்கு திருப்பி அனுப்பின. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை மூலம் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் டெல்லி NIA அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். ஞாயிறு இரவு டெல்லியில் சிக்கிய இக்கும்பல் துபாய், ஏமனில் நேரடியாக பயிற்சி எடுத்ததாகவும் பெருமளவு நிதி வசூலில் ஈடுபட்டதும்
என்ஐஏ அதிகாரிகளின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிமி அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பிறகு தொடங்கப்பட்ட வகாதத்திய இஸ்லாம், வகாதத் இஸ்லாமிக் இந்த் ஆகிய அமைப்புகள் உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கப்பட்டன. உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி 90களின் இறுதியில் கேரளா, தமிழ்நாடு என தென் மாநிலங்களிலும் அந்த இயக்கங்கள் வேர்விட்டு வளர்ந்தன. அன்சர் அல்லா என்ற இயக்கம் 1990 ஏமனில் தொடங்கப்பட்ட மதம் சார்ந்த அரசியல் ரீதியான ஆயுதம் ஏந்திய அமைப்பாகும். இந்த இயக்கத்தின் பெயரிலும் கைதானவர்கள் இயங்கி வந்துள்ளனர். தற்போது பிடிபட்ட 14 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போதுதான் வகாதத்திய இஸ்லாம், அன்சர் அல்லா ஆகிய அமைப்புகள் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளதை என்ஐஏ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த தகவலின் அடிப்படையில்தான் சென்னை நாகையில் சோதனை செய்த என்ஐஏ அதிகாரிகள் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த அசன் அலி மற்றும் ஆரிஸ் முகமது ஆகியோரை கைது செய்தனர். கடந்த மாதம் கோவையில் கைது செய்யப்பட்ட சையது முகமது புகாரி உள்ளிட்ட 6 பேருக்கும் இந்த அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இன்னும் பரந்துபட்ட அளவில் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக தற்போது கைதாகியுள்ள 14 பேரை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். தீஸ் அக்யூஸ் தேவர் தேர் இன் யுஏஇ அண்ட் தே ஹவ் ஃபார்ம்ட் அ குரூப் அண்ட் தே ஹவ் ரேஸ்ட் ஃபண்ட் நோயிங்லி தட் தட் ஹவ் பீன் யூஸ் கோயிங் டு பி யூஸ்ட் ஃபார் அ டெரரிஸ்ட் ஆக்ட் தட் இஸ் தி ஐடியாலஜி பிஹைண்ட் இஸ் is to form, establish Islamic rule in India by violent jihad against the government of India. That is the allegation. கைது செய்யப்பட்ட 14 பேரையும் வரும் 24 தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி செந்தூர் பாண்டியன் உத்தரவிட்டுள்ளார். தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வாக்கு வங்கி அரசியலுக்காகவே புடா சட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் திரும்ப பெறப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய புலனாய்வு முகமை சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார். அப்போது தவறாக பயன்படுத்தப்பட்ட காரணத்தால் புடா சட்டம் திரும்ப பெறப்படவில்லை என்றும், வாக்கு வங்கி அரசியலுக்காகவே அதை காங்கிரஸ் அரசு திரும்ப பெற்றதாகவும் விமர்சித்தார். புடா சட்டம் திரும்ப பெறப்பட்ட பிறகு 2004-2008 ஆண்டுகளில் நாட்டில் தீவிரவாதம் அதிகரித்ததாக கூறியவர், மும்பை தாக்குதலுக்கு பிறகுதான் என்ஐஏ உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். புடா சட்டத்தை தவறாக பயன்படுத்த மத்திய அரசு விரும்பவில்லை என குறிப்பிட்ட அமித்ஷா, தேசிய புலனாய்வு முகமை சட்ட மசோதாவுக்கு அவை உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வாக்கு வங்கியை குறிவைத்தே புடா சட்டத்தை காங்கிரஸ் தலைமையிலான அரசு திரும்ப பெற்றதாகவும் தெரிவித்தார். काफी सारे सदस्यों ने कहा पोटा को रिपील करना पड़ा, टाडा को रिपील करना पड़ा क्योंकि इसको मिसयूज हुआ था. मैं रिकॉर्ड क्लियर करना चाहता हूं साहब, पोटा को मिसयूज के लिए रिपील नहीं किया गया था, पोटा को वोट बैंक बचाने के लिए रिपील किया गया, कोई मिसयूज नहीं हुआ पोटा का, मैं स्पष्ट करना चाहता. இதையடுத்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு ஆதரவாக 278 உறுப்பினர்களும், மசோதாவுக்கு எதிராக 66 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு காரணமாக என்ஐஏவுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. முன்னதாக என்ஐஏ சட்டத்திருத்த மசோதா மீது பேசிய திமுக எம்பிஆர் ராசா, வலதுசாரி தீவிரவாதத்தை ஒடுக்க புதிய சட்டம் கொண்டுவர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். Terrorism. Same question still is pending. What about Kalburgi? The writers. Kalburgi was killed. Gauri Lankesh was killed. Tabolkar was killed. These are all the right-wing terrorism. So in order to address the right-wing terrorism also, government must bring law, or this law has to be further amended for to curb the right-wing terrorism. Thank you, sir. தமிழகத்தில் ராணுவ தொழில் பெருவழி தடத்தை அமைக்க சேலம் உட்பட 5 நகரங்களை பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் அதிமுக எம்பி மைத்திரேயன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஸ்ரீபத் நைகின் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் 2018-2019 மத்திய பட்ஜெட்டில் ராணுவ தொழில் பெருவழி தடம் நாட்டில் 2 இடங்களில் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அந்த 2 மையங்கள் உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இதற்காக தமிழகத்தில் சேலம், சென்னை, ஒசூர், திருச்சி மற்றும் கோவை ஆகிய 5 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை 6 ஆலோசனைக் கூட்டங்கள் இதற்காக தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தின் போது தமிழக பெருவழித்தடத்தில் பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்களை 3,100 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ய முன்வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அமையவுள்ள ராணுவ தொழில் பெருவழித்தடத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய அரசு ஆலோசகர் ஒருவரை நியமித்துள்ளதாகவும் அமைச்சர் ஸ்ரீபத் நைகின் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட பொறியியல் கலந்தாய்வு முடிவில் கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் ECE, EEE, IT பாடப்பிரிவுகளையே மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. பொறியியல் பாடப்பிரிவுகளுக்கான கலந்தாய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட கலந்தாய்வு ஆன்லைன் மூலமாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது. இதில் கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் கணினி அறிவியல், ECE, மெக்கானிக்கல், IT பாடப்பிரிவுகளை மாணவர்கள் அதிக அளவில் விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்துள்ளனர். கணினி அறிவியலை 1674 மாணவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். ECE பாடப்பிரிவை 1438 மாணவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை 694 மாணவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். 675 மாணவர்கள் IT, 631 மாணவர்கள் EEE பாடப்பிரிவில் சேர்ந்துள்ளனர். இது குறித்து கல்வியாளர்களிடம் கேட்டபோது, மைனிங் தொழில்நுட்பம், ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் தொழில்நுட்பம், செராமிக் தொழில்நுட்பம் போன்ற ஏராளமான வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய படிப்புகள் உள்ளன. உதாரணமாக மும்பையில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜியில் உள்ள ஒருங்கிணைந்த 5 வருட எம்டெக் படிப்பை முடித்தால் இந்தியன் ஆயில் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் ஊதியம் கிடைக்கும் அளவிற்கு வேலைவாய்ப்பை பெற முடியும். இது போன்ற படிப்புகள் குறித்த விழிப்புணர்வு மாணவர்களுக்கு இல்லை என்று தெரிவிக்கின்றன. ISRO, DRDO எத்தனை கல்லூரிகள் எங்கள் மாணவர்கள் கிரேட் எழுதி பாஸ் பண்ணி இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு வெளியிட்டிருக்காங்க? ஒருத்தர் கூட வெளியிடல. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பழைய டாக்டர் அப்துல் கலாம், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் சிவனை தான் பேச முடியும். இந்த 12 வருஷமாக நீங்கள் ஒருத்தரை கூட ISRO DRDO அனுப்பலை, இல்லை நீங்கள் ONGC இந்தியன் ஆயிலுக்கும் அனுப்பலை. அப்படின்னா இதெல்லாம் திறமையான மாணவர்கள் திறமையற்ற வேலைக்கு போகிறாங்கிறத வருத்தத்தக்க விஷயமா இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தா, சிவில் இன்ஜினியரிங் படித்தா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய கிடைக்க போகுது உங்களுக்குன்னு சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையிலையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை. நம்ம என்ன சொன்னாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் IT இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அவங்க மூவ் ஆகி போகிறாங்க. மெயினாக கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர, சுயமாக சிந்திச்சு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருந்து நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட்ஸுக்கு போனால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சிந்திக்க முடியல. ஒரே மாதிரியான பாடப்பிரிவுகளில் ஆண்டுதோறும் அதிகளவு மாணவர்கள் சேருவதால் அத்துறையில் வேலைவாய்ப்புக்கான போட்டி அதிகரிப்பதோடு மாணவர்களுக்கு வேலை கிடைக்காத நிலையும் ஏற்படும். மாணவர்கள் ஒரே மாதிரியான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்காமல் வேலைவாய்ப்புள்ள இதர படிப்புகளின் மேல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அனைவருக்கும் சமமான கல்வி வழங்காமல் நீட் தேர்வு நடத்துவது ஏன் என்று நடிகர் சூர்யாவின் கேள்விக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் எழுந்துள்ளன. மறுபடியும் மறுபடியும் தேர்வு, தகுதி தேர்வு, நுழைவு தேர்வு, இதில் இருக்கிற கவனம் தரமான சமமான மாணவர்களுக்காக செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. சமமான தரமான கல்வியை கொடுக்காம எப்படி தகுதியான மாணவர்கள் நீங்க எதிர்பார்ப்பீங்க, எப்படி எதிர்பார்ப்பீங்க? புதிய கல்விக் கொள்கையை அதை பற்றி தெரியாதவங்கள்லாம் பேசுறாங்க. உதய சூரியனை சின்னமா கொண்டவர் தான் பேசுறாருன்னா சூர்யாவும் பேசுறாரு. ஆக என்ன என்று தெரியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அப்படியெல்லாம் பேசுவது தவறு. சூர்யா வந்து தெரிஞ்சிருக்கிற காரணத்தினாலதான் அதை சொல்றார். நீங்க நான் தான் சொன்னேன், புதிய கல்விக் கொள்கை என்பது மனு தர்மத்தை மீண்டும் ஒரு புதிய இதில் ஊற்றி கொடுக்குறாங்க கோப்பையில். நீங்கள் வந்து அப்படிதானே ஒழிய பழைய கல் புதிய மந்தையில் வருது. எனவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சூர்யா அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அதை அவர் வேறு அவருடைய பாஷையில் சொல்லியிருக்கிறார். எனவே சகோதரி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்ச காரணத்தினால தான் அவர் சொல்லுகிறார், நானும் தெரிஞ்ச காரணத்தினால தான் சொல்லுகிறேன். புதிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு எதிரானது. ஏங்க, இந்த கல்விக் கொள்கையை பற்றி சூர்யாவுக்கு என்ன தெரியும்? அவருக்கெல்லாம் பதில் சொல்லலாம். என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லியிருக்காரு? ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவர்களுக்கு நான் பதில் சொல்லலாம். ஒன்றுமே தெரியாமல் அறவே கட்டுத்தனமாக பேசுகிறவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் தேதி அறிவிக்க அக்டோபர் மாத இறுதி வரை அவகாசம் வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தக்கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜெயசுகின் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ஆணையத்தை கண்டித்த தேர்தல் ஆணையம் உள்ளாட்சித் தேர்தல் தேதியை சரியாக கூற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் பதில் மனு தாக்கல் செய்துள்ள தமிழக தேர்தல் ஆணையம் வறட்சி நிவாரணப் பணிகள் மக்களவைத் தேர்தல் பணிகள் காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக கூறியுள்ளது. எனவே தங்களுக்கு அக்டோபர் 31 தேதி வரை அவகாசம் தேவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மக்களவை உறுப்பினர் கனிமொழி, திருநாவுக்கரசர் செல்வராஜ் மற்றும் சின்ராஜ் ஆகியோர் எழுப்பிய கேள்விக்கு அவர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் தமிழகத்தில் மீத்தேன் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்றும், தமிழகத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் 50 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாகவும், அதனால் விவசாயத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறினார். அதே நேரத்தில் தமிழகத்தில் 7 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் ஏஐஎம்ஐ தலைவர் ஓவைசிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மக்களவையில் தேசிய புலனாய்வு மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பாஜகவின் சத்யபால் சிங் ஹைதராபாத்தில் ஒரு வழக்கில் முக்கிய அரசியல் தலைவர் தலையிட்டதாக கூறியபோது குறுக்கிட்ட ஒவைசி அதற்கான ஆதாரங்களை தர கேட்டார். அப்போது அமித்ஷா எதிர்க்கட்சியினர் பேசும்போது ஆளுங்கட்சியினர் குறுக்கிடாததைப் போல் எதிர்க்கட்சியும் பொறுமையாக பேசுவதை கவனிக்க வேண்டும் என்றார். கோபமடைந்த ஒவைசி, என்னை நோக்கி கை நீட்டி பேசினார், அசரமாட்டேன் எனவும் தெரிவித்தார். அதற்கு அமித்ஷா, உங்கள் மனதில் அச்சம் குடிகொண்டிருப்பது நன்கு தெரிகிறது என்றார். தண்ணீர் சேமிப்பது குறித்து சென்னை புதிய கல்லூரி மாணவர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதிய கல்லூரி வளாகத்தில் NCC மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் இணைந்து குழாயிலிருந்து நீர் வருவது போல வடிவத்தை உருவாக்கினர். குழாயில் வரும் நீரை வீணாக்காமல் சேமிப்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினா்.